அலோபீசியா ஏரியேட்டா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய புழுவெட்டுக்கான காரணங்கள், அதற்கான மருத்துவ முறைகள், அது வந்து பரவாமல் தடுக்கக்கூடிய வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அலோபீசியா ஏரியேட்டா அப்படிங்கிறது தலையில் சின்ன சின்ன ரவுண்ட் ஷேப்பில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முடி கொட்டுறது வந்து அலோபீசியா ஏரியேட்டா. நிறைய ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீசையில் தாடியில் இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கும். இது வந்து அலோபீசியா பார்பே அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரியான தொந்தரவு வந்து காணப்படும். பொதுவாக வந்து இது வந்து ஒரு தொற்று நோய். இவங்க பயன்படுத்தக்கூடிய சீப்பு, சோப்பு, டவல் எதுவானாலும் அதை மற்றவங்க பயன்படுத்தும் போது ஈஸியாக இந்த நோய் வந்து ஒருத்தங்கிட்டருந்து மற்றவங்கக்கிட்ட ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இது வந்து வரக்கூடிய காரணங்கள் என்னென்னு சொல்லி பார்த்தோன்னா, முடியுடைய வேர்கால்களில் வந்து நோய் எதிர்ப்பு திறன் வந்து குறையிறதுனால தான் இந்த நோய் வந்து உண்டாகுது. இதற்கான காரணங்கள் என்னென்னு சொல்லி பார்த்தோன்னா, பல் சொத்தை ஒரு காரணமாக இருக்கலாம், வயதில் வந்து பூச்சிகள் ஒரு காரணமாக இருக்கலாம், இன்னும் வந்து டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு வந்து அதிகமானாலும் இந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்து உண்டாகும். பெண்களுக்கு வந்து மார்பிளை வந்து கட்டி வரும்போது அதனுடைய குறிகுணமாக வந்து தலையில் வந்து புழுவெட்டு உண்டாகலாம். இன்னும் வந்து கருத்தடை மாத்திரைகள் ஒருவேளை அவங்க முன்னாடி எடுத்திருந்தாங்கன்னா அதனுடைய சைடு எஃபெக்டாக கூட இது வரலாம். ஸ்டீராய்டு மருந்துகள் அதிகமாக எடுத்துக்கும் போதும் இந்த தொந்தரவுகள் வரலாம். இது வந்து தடுக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த மாதிரி இது வந்து ஒரு தொற்று நோயா இருக்கிறதுனால தனித்தனியா உங்களுடைய சோப்பு, சீப்பு, டவல் எல்லாமே நீங்க பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. எப்பவுமே குளிச்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் உங்க தலை முடிய வந்து காய வைக்கிறதுக்கு வெயில்ல காய வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இதற்கான மருந்து சித்த மருத்துவத்துல என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, முருகன் விதை மாத்திரை. இந்த மாத்திரை எதற்கு பயன்படுது அப்படின்னா, வயிற்றை வந்து சுத்தம் படுத்துறதுக்கு. உடல்ல இருக்கக்கூடிய புழுக்களும் ஒரு காரணமா இருக்கிறதுனால அதை கிளீன் பண்றதுக்கு இந்த முருகன் விதை மாத்திரையை வந்து பயன்படுத்துறோம். முருகன் விதை மாத்திரையை வந்து ஒரு சின்ன உருண்டை சைஸ்ல இருக்கும். இதை வந்து தனியா குடிநீரோட பனைவெள்ளம் சேர்த்து, அதாவது தனியா வந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கொண்டீங்கன்னா அதை ரெண்டு டம்ளர் தண்ணியில நல்லா கொதிக்க வச்சுட்டு அது வந்து ஒரு டம்ளரா வத்த வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அது கூட கொஞ்சம் பனைவெள்ளம் சேர்த்து இந்த முருகன் விதை மாத்திரையை நல்லா கலந்து எடுத்துக்கொள்ளணும். இப்படி எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா, வயிற்றுல இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே வந்து மோஷன்ல வந்து வெளிவந்துடும். அதுக்கப்புறமா ஒரு 48 நாட்கள் வந்து பொன்னாவாரை சூரணம் வந்து எடுத்துக்கணும். இந்த பொன்னாவாரை சூரணம் இப்ப டேப்லெட்டா வந்து கிடைக்குது. டேப்லெட்டா கிடைச்சதுன்னா நைட்டு தூங்கும் போது 2 டேப்லெட் வந்து வெந்நீர்ல எடுத்துக்கோங்க. பொடியா கிடைச்சதுன்னா 1 ஸ்பூன் வெந்நீர்ல கலந்து எடுத்துக்கும் போது வயிற்றுல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வந்து கிளீன் ஆகும். அதுக்கப்புறமா வந்து நீங்க தலையில எக்ஸ்டர்னலா வந்து அப்ளை பண்றதுக்கு வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி இலைய வந்து இடிச்சு சார் எடுத்து அந்த சாரோட நல்லெண்ணெய் கலந்து எக்ஸ்டர்னலா வந்து காய்ச்சி வந்து ஒரு எண்ணெயா வந்து தேய்ச்சிக்கலாம். இதுல வந்து கரிசலாங்கண்ணில வந்து 2 வகைகள் இருக்கு, மஞ்சள் இருக்கு, வெள்ளை கரிசலாங்கண்ணி இருக்கு. வெள்ளை கரிசலாங்கண்ணி வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பயன் கொடுக்கும். இன்னும் வந்து அந்த இடங்கள்ல வந்து சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணி தேய்க்கலாம், பூண்டை கட் பண்ணி தேய்க்கலாம்.